ஒரு முறை இயேசு தண்ணீரின் மேலே நடந்து வரார். அதை பார்த்த சீஷர்களெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அப்போ பேதுரு, செயின்ட் பீட்டர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே இது நீர்னா நான் தண்ணியில் நடந்து வரேன், எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் அப்படின்றார். உடனே ஜீசஸும் கம் வா அப்படின்றார். அவன் பீட்டர் பாருங்கள், அந்த போட்லேருந்து இறங்கி அவரும் தண்ணியில் நடந்து இயேசுக்கிட்ட போகிறார். ஆனால் சுற்றிலும் புயல், ஒரே காற்று. அந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி நடந்த வரைக்கும் சூப்பர் நேச்சுரலாக பீட்டர் போனார், தண்ணி மேலே நடந்தார். அவர் திடீர்னு அந்த புயலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து உடனே சுற்றி பார்க்குறார் பாருங்கள். புயலை பார்த்த உடனே தண்ணிக்குள்ளே அமிழத் தொடங்கினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அதுதாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது எதெல்லாம் இம்பாசிபிளோ அதை ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். நம்ம சூழ்நிலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோன்னா எப்படி தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போனாரோ பீட்டர், அதுபோல் நமக்கும் நேரிடலாம். அதனால் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வேர்ட். இம்பாசிபிலிட்டிஸை பாசிபிளாக மாற்றி சாதிக்கிறவராய், ஹிஸ்ட்ரி மேக்கராக நீங்கள் இருப்பீங்க. தாப்பனே, இதை பார்க்குற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்களுடைய கரம் வெளிப்படட்டும். உங்களுடைய வார்த்தையை மட்டுமே கவனம் செலுத்த உதவும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.